நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினத்தில் எங்களோட ஒரு குழுவினர் இணைந்திருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், உங்கள் எல்லோருக்குமே மிக தெரிந்த ஈழத்து சினிமா துறையில் இயங்கி வருகின்ற ஒரு குழுவினர். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் உலகிலும் வந்து யூடியூப் மூலமாகவும் அதுபோல் சமூக வலைதளங்களில் வந்து என்டர்டெயின் பண்ணுகின்ற ஒரு பணியில் இருக்கின்ற ஒரு குழுவினர் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஆதவன் ரேடியோவோடு இணைந்திருப்பதற்கான மிக முக்கிய காரணம் அவர்களுடைய தயாரிப்பிலே அந்த அணி இணைந்து உருவாக்கி இருக்கின்ற ஒரு ஆல்பம் ஒன்று வழியாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் வழியாக இருக்கலாம் அல்லது வெளியாக இருக்குது. ஆகவே அந்த ஆல்பம் பற்றிய விஷயங்கள், அதே போல் ஈழத்து சினிமா துறையில் இயங்குகின்றபடியால் அவர்களுடைய அனுபவங்கள் போன்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ஆதவன் ரேடியோவுக்கு வந்திருக்கின்ற பூவன் குழுவினரை வந்து அன்பாக வரவேற்கிறோம். பூவன் குழுவினர் என்று சொல்லலாம் அல்லது பெட்ரோல் ஷெட் குழுவினர் என்று சொல்லலாம், இன்னும் பல விஷயங்கள், அதாவது டக்டிக் டோஸ் திரைப்பட குழுவினர் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம், பிரித்தானியா சரி ஐரோப்பாவிலும் சரி மிகச்சிறந்த அளவில் வரவேற்பை பெற்ற திரைப்படமான அவர்களுடைய இரண்டாவது புத்திகட்ட மனிதர்களை தொடர்ந்து இரண்டாவது திரைப்படமான டக்டிக் டோஸ் திரைப்படம் வந்து முற்றுமுழுதாக வெளியாகி, அதாவது பல குழுவினர் வந்து திரைப்பட தயாரிப்புகளில் ஈடுபடுறாங்க, இயக்கங்களில் ஈடுபடுறாங்க, ஆனால் தொடர்ச்சியாக இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் வணிக ரீதியாகவும் அதை கொண்டு செல்ல முயற்சிகளை மேற்கொண்டு ஓரளவுக்கு வெற்றி கண்ட ஒரு குழுவினர் அப்படின்றபடியால் நிறைய விஷயங்கள் அவர்களோடு பேச இருக்கிறோம். ஆகவே அன்பா வரவேற்றுக் கொள்கிறோம் பூவன் குழுவினரை. வணக்கம் மதீசன் மற்றும் குழுவினர். வணக்கம். வணக்கம். இப்படி போகுது வேலை எல்லாம் பரபரப்பா போகுது வேலை. ஓகே, இந்த ஆல்பத்தை பற்றி நாங்கள் முதல்ல ஒரு சின்ன ஒரு அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்கு வழங்கிடலாம். குமரி கண்ட குமரன் அப்படின்ற ஆல்பம் வந்து வருகின்ற 9ஆம் தேதி வழியாக இருக்கிறது. ஆகவே இந்த குமரி கண்ட குமரன் ஆல்பத்தினுடைய நோக்கம், தொடர்ச்சியாக வந்து சாதாரண பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறீங்க, நிறைய கொண்டிருக்கிறீங்க, ஆனால் இறை பக்கம் உங்களுடைய பயணம், அதாவது என்ன காரணம், என்ன விஷயம் இது? அது உண்மையா இறை பக்கமா இல்லையான்றத பாட்டு வந்தாப்புறதான் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். ஆனால் ஒரு இறைவன் சார்ந்ததான் அதை தாண்டி முருகன் என்ற ஒரு அடையாளம் அல்லது இந்த முருகுமரன் கந்தன் கடம்பன்லாம் சொல்கிறேன் தானே, அது வந்து ஒரு சமய அடையாளம்ன்றதை தாண்டினா ஒரு இனத்தின் அடையாளமாக இருக்கணுமன்றதை பறைசாற்றதான் இந்த பாட்டாக இருக்கும். அப்போ இறைசை பாடல்ன்றதை தாண்டி அது விஷுவலாக வரைக்கும் நிறைய விஷயம் வரும். ஒரு 6 பாட்டு சேர்ந்து ஒரு 10 நிமிஷ வீடியோவாக வரும். 6 பாட்டும் பேக் டு பேக் ப்ளே ஆகும். அதில் அதுக்குள்ள ஒரு கதை இருக்கும், இது வரிகளூடாக ஒரு கதை இருக்கும். அப்போ இது ஒரு புது முயற்சியாக நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஒரு ஆல்பம், ஆனால் அதை ஒரு வீடியோவாக்கி அதை செய்கிறோம். ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ளலாம், அது இனத்துக்கானதாக இருக்கும். ஓகே, கருகாம திருவிழா முடிஞ்சிருக்குது, சன்னதி திருவிழா நடக்குது, நல்லூர் திருவிழா தொடங்க போகுது. இந்த ஒரு சூழ்நிலையில் வெளியிடுறது வந்து அதையும் சேர்த்து கொண்டு, அதாவது ரைசை இல்லாமலும் இல்லை, ஆனால் அதில் வந்து தனியாக ரைசை மட்டும் இல்லை அப்படின்றது உங்களுடைய கருது இல்லையா? அது ரைசை என்று நினைக்கிற அளவுக்கு ரைசையாக இருந்துடும். ஓகே, அதுக்குள்ளே நிறைய இப்போ ஆதவ நேர்களுக்கு நல்லா தெரியும், இப்போ வடப்பாட்டு இருக்குது, மற்றது வனமே நினைமைன்ற எல்லாமே ஆதவனில் வழியாக இருக்குது. அது இருக்கிற மாதிரியான சில இன்னொரு மீனிங்கும் இந்த பாட்டில் இருக்கலாம். ஓகே, அது விளங்குறாக்களுக்கு விளங்கும், விளங்காதாக்களை பிரச்சனை. ஓகே, எல்லாமே ஃபுல்லாக விஷுவலாக ஒரு, அதாவது முழுமையான தயாரிப்புக்கு பிறகு வழியாகுது பாடல்கள் சரி விஷுவல் சரி எல்லாமே. ஓகே, இதுக்கான உங்களுடைய வியாபார நோக்கம் என்ன, அல்லது சாதாரணமாக ஆல்பம் வழியாகிட்டு நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆக போகிறீங்களா, அல்லது இதாவது பிஸ்னஸுக்கு உதவுதா உங்களுக்கு? இது பிஸ்னஸுக்கு உதவையில்லை, இது ஒரு புது செட்டப் ஒன்று கொண்டு வரோம். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது கொஞ்சம் பீரியடான பாட்டு, பீரியட்ன்ற ஒரு முற்காலத்தில் நடக்கிறது, கிட்டத்தட்ட குமரிக்கண்ட காலத்தில் நடந்த கதை, குமரிக்கண்டம் அழிஞ்ச பிறகு வர ஒரு கதை தான் இந்த பாட்டில் அநேகமான இடத்துல இருக்குது. அப்போ அதுக்கு வந்து அதில் இந்த சூரன் போர் எல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு நிறைய பணச்செலவு தேவைப்பட்டது இந்த படைப்பை ஆக்குறதுக்கு. அப்போ நாங்கள் இதை வந்து மக்கள்கிட்ட தான் கேட்டிருந்தோம். நாங்கள் மக்கள்ட்டு எங்களுடைய அன்பர்கள் எங்களுடைய பாட்டுகளை பார்த்து இவ்வளோ காலமும் எங்களுக்கு ஒரு இடை போட்டு வச்சுட்டு அவர்கள்ட்ட நாங்கள் உரிமையாக அப்படி ஒரு பாட்டு செய்ய போகிறோம், இதுக்கு இந்த ஒரு வருமானமும் திருப்பி வருமா இல்லையா தெரியாது இப்போது வரைக்கும், ஆனால் இப்படி ஒன்று செய்கிறோம்ன்றதை விளங்கப்படுத்தி நாங்கள் இது ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் தான் இந்த பாட்டை செய்திருக்கிறோம். இதுவரைக்குமே நிறைந்த மக்கள் இதுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கணும். இதனுடைய வெற்றி வந்து எங்களை அடுத்த கட்டத்தில், நாங்கள் பெருசாலாம் காசு வாங்கியில்லை, ஒருத்தட்டையும் சின்ன சின்னன்னா நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி தான் இந்த படைப்பை செய்திருக்கிறோம். ஷூட்டிங்கில் இருந்து ரெக்கார்டிங்கில் இருந்து எல்லாமே இது கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இதில் வேலை செய்திருக்கோம். நாங்கள் இங்கே 4 பேர் வந்திருக்கிறோம், ஆனால் 100 பேருக்கு மேலே இந்த பாட்டில் வேலை செஞ்சிட்டோம். அப்போ அதுன்ற ஒரு வைப் ஒன்று தெரியும்னு நம்புகிறேன். இதில் நிறைய விஷயம் புதுசு இருக்குது. ஒன்று, இளத்து சினிமா பார்க்குற போது இது ஒரு 2 திரைப்படங்களுக்கு பிறகு அதே குழுவினர் வெளியிருக்கின்ற ஒரு ஆல்பம், ஆகவே அதில் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பீரியட் அப்படின்ற போது, அதுக்கு முன்னே காலத்தில் நடந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துகிறேன்ற சொல்கிறீங்க. அனுபவம் வாய்ந்த 100 பேருக்கிட்ட வேலை செய்யிருக்காங்க, கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தியாகதா இல்லையா அப்படின்றது எங்களுடைய நேர்கள் கட்டாயமாக எங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்கள் அதை உங்கள்கிட்ட சொல்கிறோம். குறிப்பாக இறை இசை பாடல்களும் இருக்குது, அதே நேரத்தில் விஷுவல் மேக்கிங் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்
சேர்ந்து ஒரு பெரிய வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், யார் இதனுடைய முக்கியமான 100 பேர் வேலை செய்திருக்கிறீங்க, இதில் பின்னணியில் வேலை செய்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான துறைகளில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்க? பாடல் வரிகளை முதல் எழுதியிருந்தது வந்து கமல் அபரன் என்ற ஒருத்தர், அவரோடு சேர்ந்து சாந்த கே எஸ் சாந்தகுமார் ஒரு பாட்டு எழுதியிருந்தார் 6 பாட்டில். இது ஒரு ஸ்க்ரீன் பிளே உருவாகிறதுக்கு இப்போ நான் தான் எனக்கு இந்த கன்செப்ட் கிடைச்சது. இந்த கன்செப்டை கொண்டு போய் எங்களோட சிவராஜ் எங்களோட 2 படத்தின் இயக்குனர் அவரோடையும் எங்களோட படத்தின் எடிட்டர் அருணோடையும் இணைஞ்சு தான் இதை நாங்கள் பேப்பர் ஒர்க் செய்த நாங்கள் அதிலே ஸ்க்ரீன் பிளே திரைக்கதை எல்லாம் செய்து பாடல் வரிகளை செய்து இசையை நான் அமைச்சிருந்தேன். அதே நேரத்தில் மேலதிக இசை கோர்ப்புகள் ரெக்கார்டிங்கள் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகளை ரிதம் எல்லாம் வாசித்தது வந்து சாய் தர்ஷன் என்று ஒருத்தர், கண்ணன் மாஸ்டர் மகன். அதை தொடர்ந்து இதில் பாடினவர்கள் வந்து கோகுலன் சாந்தன் உட்பட ஒக்டபேட் பானு பாடியிருக்கிறார், மற்றது ஒரு 8 பேர் கோரஸ் சிங்கர்ஸ் பாடியிருக்கணும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மற்றது கஜன் செல்வராசன் பாடியிருக்கிறார் பாடகர்கள் வரைகில். இதன் விஷுவலாகத்தில் வந்து கேமரா வந்து AK கமல் செய்திருக்கிறார், டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. கலை இயக்கத்தை வந்து சிந்துஜன், மற்ற இதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதை வந்து இவர் சத்யஜித் செய்திருக்கிறார். மற்ற இதில் எங்களோட ட்ராமா அண்ட் தியேட்டர் லெக்சரர் தர்மலிங்கம் நடிச்சிருக்கிறார், அதோட எங்களோட குழுவில் இருக்கிறார்கள் இவர் இவையெல்லாம் நடிச்சிருக்கணும், சபில் ராஜ் எல்லாரும் நடிச்சிருக்கணும். இது தானே இப்படி நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கும். இது சத்யன் முரளியன் நான் பாட்டு பாடியிருக்கிறார், அதை அப்படி போய்கொண்டே எழுதி வச்சுதான் வாசிக்கணும். அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, முக்கியமான விஷயம். அதான் மிஸ் பண்ணியிருந்தா சாரி, தொடர்ந்து எல்லாருக்கும் விளங்கி கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி. இதில் நடிச்சிருக்கிறார்கள் வந்து பிரபலமானவர் எங்களுடைய நேர்களுக்கும் சரி, அது மாதிரி இப்போ இருக்கிற தமிழில் வந்து ஈழத்து டிஜிட்டலை வந்து ஃபாலோ பண்ணுற பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகம் சமில் ராஜ் எங்களோட இருக்கிறார், அவருடையும் கொஞ்சம் பேசுவோம். வணக்கம் சமில். வணக்கம். வணக்கம் அண்ணா. இப்படி போகுது ராஜ், ராஜ்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெயர், எப்படி போகுது? இதில் நகைச்சுவை நடிச்சிருக்கிறீங்க, டெக்னிக் டோஸ்ல சரி, அதே மாதிரி உங்களுடைய டீடைல்ஸ்ல சரி, இது வந்து இதுலயே நகைச்சுவை தானா இல்ல சீரியஸான ரோலா? இல்ல, இது கொஞ்சம் சீரியஸான ரோல். ஓகே. அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி ஒரு முக்கியமான நான் முதல் ஒரு இதுல இருந்த நான் அந்த நேரமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாதபடியா அந்த உடம்பு கடைசியில தான் ஜாயின்ட் ஆனேன். இப்போ ஜாயின்ட் ஆகிய அதுலயும் ஒரு முக்கியமான ரோல் எல்லாம் எடுத்து செஞ்சிருக்கேன் நான். அதை சீரியஸ், கொஞ்சம் சீரியஸான இது, அது பாட்டு வரைக்கும் தான் தெரியும் சீரியஸா இல்ல பாக்குறாங்க. இதுல இருக்கு கண்ணாட்டத்துல எப்படி இருக்கு இந்த குழுவோட போற உங்களுடைய பயணங்கள்? ஒரு பக்கம் டிஜிட்டல், அது மாதிரி ஒரு கொஞ்சம் சீரியஸான திரை உலகத்துக்குள்ளேயும் நீங்கள் ஈக்குவலாக பயணிக்கக்கூடியா இருக்குது. நீங்கள் டக்டிக் டோஸ்ன்ற பிரபலம் உங்களுக்கு டிஜிட்டலில் யூஸ் ஆகுதா, டிஜிட்டலோட பிரபலம் உங்களுக்கு டக்டிக் டோஸில் யூஸ் ஆகுதா, எப்படி போகுது இதெல்லாம்? இதுக்கு புதுசு எனக்கு, இதுக்கும் எனக்கும் மேலே ஒரு சம்மந்தம் இல்லை, அனுபவம் இல்லை. இது இதுக்கு நான் வந்தது வந்து சும்மா ஒரு யதார்த்தமாக தான் இதுக்குள்ளே வந்த நான், அந்த சமூக வேலைத்திறங்களுக்குள்ளே ஊடாக தான் முதலாக வந்த நான். அதுக்கு பிறகு தான் இந்த ஈழ சினிமான்ற இதுக்குள்ளே வந்து முத முதல்ல மதீசனும் சிவராஜும் ரெண்டு பேரும் தான் இதுக்குள்ளே அறிமுகப்படுத்தி, அதே இதில் 2வது படம் டக்டிக் டோஸ் அப்படி 2-3 அதை விட வெளியிலேயும் 2-3 படங்கள் செய்திருக்கிறேன். வித்தியாசமாக இருக்கேன் முதல் இருந்த இதுக்கும் இப்போ இருக்கிற இருக்கும், என்னிலேயே சில மாற்றங்கள் தெரியும். நான் முதல்ல எப்படி இருந்தேன், இப்போ சில விஷயங்களை தெரியாத விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டேன், இவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதே இதில் இந்த பாடலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு இதை தந்திருக்கேன். சூப்பர். இப்போ ஈழத்து திரையுலகத்தில் வந்து தொடர்ந்து இயங்குறீங்க, மதீசன் சரி ராஜீவராஜ் சரி அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இது ஒரு பிரதான துறையாக மெயின் ஃபீல்டாக பார்க்குறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு வேலையோடு சேர்ந்து இதை இயங்குறீங்களா? என்ன சொன்னால் இந்த துறையை சம்மந்தப்பட்டவர்கள் பற்றின பின்னணி பெருசாக யாருக்கும் தெரியாது, பட் இது என்ன நடக்குது இந்த இலங்கையிலிருந்து இந்த மாதிரியான சினிமா துறையில் ஈடுபடுறவங்களுடைய உண்மையான வருமானங்கள் என்ன, அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி டயஸ்போரா இருக்கிற எங்களுடைய நேர்களுக்கு இருக்கலாம். என்ன செய்கிறீங்க உங்களுடைய துறை என்ன? இல்லை உண்மையாகவே இந்த துறை வந்து நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்ட் பண்ணுற இதுகள் தேர்தல் சிற்பங்கள் வந்து ஆர்ட் பண்ணுற ஒரு இது. ஆனால் அதிலிருந்து நான் இந்த துறையை வந்து இப்போ நான் இதை ஒரு மெயின் துறையாக எடுத்துக்கொண்டு இதை இப்போ நான் வந்து போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அதை எங்களை பார்க்க போய்க்க இப்போ எங்களோட இதில் வரைக்கும் எங்களோட அந்த வருமானம் இதில் ஈட்டிக்கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் வேற ஒரு துறையும் செய்தால் தான் எங்களுக்கு எங்களோட வருமானத்தை ஈட்டிக்கொண்டு நாங்கள் போகக்கூடியதாக இருக்க முடியும். ஆனால் வருங்காலங்களில் எங்களோட இந்த துறையும் ஒரு வளர்ந்து எங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு துறையாக வருமானது. டிஜிட்டல் சைடில் நிறைய உழைக்கிறீங்களா? அப்படியா சொல்றாங்க இல்லையா? காசே இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் செட் பூவன் மீடியா எல்லாம் ஃபேஸ்புக்கில் சரியான பாப்புலர், ஒரு வீடியோ போட்டால் 100K ஈஸியாக வந்துடும். யூடியூப்பில் இல்லை, யூடியூப்பில் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. அப்போ இங்கே இலங்கையில் வந்து யூடியூப்புக்கு மட்டும்தான் மானிட்டைசேஷன் இருக்குது, ஃபேஸ்புக்கு வந்தால் பணக்காரராக இருக்கும்.
எங்களை கேட்குற எல்லாருமே வந்து ஆனால் உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆள் நல்லா வருது, யூடியூப் அளவு கூட அண்ணன் வருது, அப்படி இப்படி என்று சங்கிலியை போட்டுன்னு போனேன். ஆனால் இது அதெல்லாம் நான் எடுத்ததானே எல்லாம் கேட்பாங்க, கேட்க சந்தோஷம் தான் கேட்க சந்தோஷம் தான் இருக்கேன்னே அவ்வளோத்துக்கேனும் வேறையில ஆனால் வளருவோம். டிக்டாக் பக்கம் கொஞ்சம் கூட பார்க்கக்கூடிய கிடக்கு பூவன் மீடியா, ஏன் இப்போ அந்த பக்கம் அந்த எங்களுக்கு காசு வராத பக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்ல இது என்ன காசு ஈட்டக்கூடிய இடத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சரியான அடிமை தொடர்ந்துருக்குது. அதை ஏனோ தெரியல எங்களுக்கு அந்த யூடியூப்புக்கு எங்களை பிடிக்குதா பிடிக்கலையா, ஆனா உண்மையிலே ஃபேமஸா இருக்கிறவங்க கூட எங்களை சேர்ந்து எடுத்து போட்டு அவங்க இதை ஓடுது இல்லை. நான் விரைக்கும் சொல்லி கவலைப்பட்ட காலத்துல காய்ச்சின்னு வந்தான், உண்மையிலேயே காய்ச்சின்னு வந்தான். அடைய இந்தந்த டீம்களோட நாங்கள் சில இதழ் செய்திருக்கிறோம். அப்ப அவங்கள்ட்ட சும்மா நோமலா பார்த்தாலே ஒரு குறைஞ்சது 50K 30K என்று சும்மா நோமலா வரும் யூடியூப்ல. ஆனா சோ இப்ப எங்கட டீம்ல இருக்கிற யாராவது அந்த பார்த்து காட்டிட்டா அது குறைஞ்சிடும், 10K தாண்டாது. அப்படியொரு இதாண்டு இது வந்து யூடியூப்ன்ற சாவுமா இல்லை என்ன இதுன்றது வந்து எங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறா கிடையாது. இப்போ வந்து சத்யஜித் இருக்கிறார், இது சவுண்ட் டிசைனிங் அந்த துறை, அது மட்டும் இல்லாமல் நடிக்கிறது, நடிப்பில் தொடர்ச்சியாக வரீங்க, அது மாதிரி இதில் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க. இந்த துறைகளெல்லாம் வந்து ஆக்கள் இல்லைன்றதால நீங்கள் செய்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான், அல்ல உண்மையாக நீங்கள் இந்த செட் செய்கிறீங்களா என்ன இது இந்த உண்மையான எனக்கு டக்கி டோஸ்க்கு மட்டும் புத்தி இடம் எழுதுறதெல்லாம் புத்தி இடம் எழுதுற எல்லாமே அப்படிதான் நீ செய்தியா ராஜனா அப்படி தான் நீ செய்தியா ஓகே சரியா செய்கிறேன். ஏண்டா முதல் கொஞ்சம் நிறைய படங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய வேலை செஞ்சிருக்கேன், அதாவது ஃபோலி ஆர்டிஸ்டாக கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேன், அப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவள் ஓகே இதை செய்கிறா என்றோட உண்மையிலேயே சரியாக கஷ்டப்பட்டது முதல் படம். ரெண்டாவது படம் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே, அந்த இந்த ரெண்டு படம் தான் உண்மையிலே அனுபவம் இருக்குது, ஆனால் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸில். இப்போ இந்த பாட்டு வந்து முதல் ரெண்டு படத்தையும் விட கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக தான் செஞ்சுருக்கேன். அப்போ இது தொடர்ந்து நாங்கள் இது செஞ்சோண்டு போயிருக்கல, இது இன்னும் நல்லா வரும். நாங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து நாங்கள் இது வரைக்கும் வித்தியாசமாக தான் நாங்கள் பெஸ்ட்டாக தான் செஞ்சுருக்கிறோம். மற்ற இது வரைக்கும் நாங்கள் இது செஞ்சோம், இது வரைக்கும் நான் நிறைய படம் பார்த்துருக்குறேன் எங்கட படங்கள், அதில் வந்து எங்கட வந்து ஒரு வித்தியாசமாக தெரிகிறது சவுண்ட் எஃபெக்ட்ஸில். அதுக்கு ஒரு காரணமாக நான் இருக்கிற நெண்டைகளும் எனக்கு ஒரு குட்டி புழுகம் ஒன்று இருக்குது, ஆனால் அதுக்கு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். மைசனா ஓகே கொஞ்சம் பரவாயில்லை, மைசனா கொஞ்சம் ஓகேடா இந்த இடத்துல தேவையில்லை விட்டுருன்றார், ஆனால் ராஜனா அப்படி இல்லை பார்த்தாரண்டா வேணும். நேட்டு கூட நடந்தது, நேட்டு பாட்டு பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து அது சும்மா மியூசிக்னா அடிச்சு அள்ளி வச்சிருக்கு, அதில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சம்மந்தமே படாது, அதில் ஒரு கை நிலத்தில் ஒரு அடிக்கிற சத்தம், அது வேணும் போடு, அது வேணும் நீ போடு என்று போட்ட அப்புறம் தான் விட்டார். அப்படி ராஜனா சில விஷயங்கள் செய்வார், இப்படி தான் பெறணும் இப்படி தான் செய்யணும், அந்த நேரம் என்னடா இருந்தால் இப்படி சொல்லுதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பிறகு அதை தியேட்டரில் பார்க்கல ராஜனா சொன்னது சரிதான், இதுக்காண்டி தான் சொல்லியிருக்காருன்ற சில விஷயங்கள் தோணும். அப்படி நிறைய விஷயம் இந்த டீமோடு இருந்து நான் பழகிருக்கிறேன், அது சரியோ பிள்ளையோ நிறைய விஷயம் நான் பழகிருக்கிறேன். அது இந்த இப்போ எனக்கு இந்த லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தை அது எனக்கு சொல்லி தந்துருக்கு. இல்லை ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் ஒருத்தங்க உருவாகிறது அப்படின்றது, இப்போ உங்களை பார்த்து இன்னும் மெட்டமெட்ட திரைப்படங்களில் பார்ப்பாங்க, மதிசனை நல்லா தெரியும், நாங்கள் இப்போ ரேடியோ ஃபீல்ட்லேயும் சரி அது மாதிரி நீங்கள் பாட்டுகள் ஆசைய துவங்கின ஆரம்பத்துலேயும் சரி இந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் வேணும் சொன்னால் நாங்கள் யூடியூப்லேயோ ஆன்லைன்லேயோ அல்லது இங்கே அவர் இடத்துல அந்த கலெக்ஷனாகவே இருக்குமே கதவு திறக்கிற சத்தம் அது எல்லாமே நாங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி போடுவோம், அது சம்மந்தமே இருக்காது. இப்போ கதவு திறக்கிற சத்தம் வேண்டா கூட எங்கட நாங்கள் பழகிற இடங்களில் திறக்கிற சத்தம் வேறையாக இருக்குன்னு எங்களுக்கு கிடைக்கிறலாம் வெள்ளக்காரங்க கதவு திறக்கிற சத்தம் அவங்களோட கதவு அவங்களோட இடம் அதுண்ட அந்த ஃபீலே இருக்காது. அப்போ அதுக்குன்னு சொல்லி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்கள் உருவாகிறது அப்படின்றது சந்தோஷம். அதாவது இப்போ பூவன் குழு வந்து அந்த விஷயத்தை செய்யுது அப்படின்றதுல மகிழ்ச்சி, இதை வந்து நாங்களே செய்வோம், அதாவது எங்களுக்குன்னு சொல்லி நாங்களே செய்வோம், அங்கே இங்கே எடுத்து போடாமல் அப்படின்றதுல மகிழ்ச்சி. இந்த துறை வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சப்பாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் நிறைய படித்து மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு கொண்டு அதை ஒரு தொழில்முறையாக மாற்றி நிறைய பேர் இப்போ இலங்கையிலும் தயாரிப்புகள் ஈடுபடுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் இன்னும் வெளியில் வருகின்ற போது வேறு ஒரு இடத்துல இருந்தும் இதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வாழ்த்துக்கள், நாங்கள் கொஞ்சம் ஜோக்காக பேசினாலும் இதில் வந்து சீரியஸான ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரியான புது புது துறை சவுண்ட் எஃபெக்ட்டுக்கான இதில் சவுண்ட் டிசைனர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ள உருவாகிறது அப்படின்றது மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு ஒஸ்கார் கூட சவுண்ட் டிசைனர் கிடைச்சது, அப்போ அந்த மாதிரி ஃபீல்டாக ஒரு ஒஸ்கார் கிடைக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒருத்தவங்க வேலை செய்வாங்க திரைப்படத்துறையில் இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படின்றது. ஆகவே அன்பான வாழ்த்துக்கள் எங்களுக்கு. அடுத்தது வந்து எங்களோட இந்த ஆல்பத்தில் வந்து கமரா அந்த அதாவது ஒளி தொகுப்பு குழுவோடு சேர்ந்து வேலை செய்த எங்களுடைய தம்பி இருக்காங்க, வணக்கம். வணக்கம் அண்ணன். ஓகே, என்ன சொல்லுது இந்த பூவன் மீடியாவோட சேர்ந்து பயணிக்கிறவங்களுடைய பயணம், குழுவில் வேலை செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் கைட் பண்ணது அந்த நீங்கள் யார்கிட்ட இதை பழகுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையாவது பயந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பயணம் ராஜ நாட்டியம் ஃபுல்லாகவே அவராக குரு மாதிரி அவர் மூலமாக தான் பழகி கொண்டு வந்தது. இப்போ வந்து இந்த முறை பாட்டுக்கு ஃபுல்லாக நிற்க முடியலை,
இடையிலே வந்து ஜாயின் ஆன பாட்டில் சின்ன காட்டு. அடுத்தடுத்த பாட்டுகள் எல்லாம் தனியாக திரைப்படங்கள் எல்லாம் ஒரு பெரிய ரோலில் வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறான். வாழ்த்துக்கள் தம்பி. சரி, ஓகே மதி. இந்த பாட்டு பாட்டு பண்ண விஷயங்கள் வேலை செய்தெல்லாம் கொஞ்சம் ஓகே. இந்த ஸ்ரீலங்காவில் நீங்கள் இந்த ஃபீல்டில் பயணிக்கிறீங்க, என்ன சொல்லுது? இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னம் இருந்த நிலைமை வேறு, இந்த 5 வருஷத்துக்கு பிறகு பார்க்குற நாங்கள் பார்க்குற மதிசன் வந்து சரியான வித்தியாசம் தொழில் ரீதியாக, அதாவது ஒரு இதே ஒரு முக்கியமாக இதில் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதிரி ஓரளவுக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த துறையில் நீங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்க. அது பெரிய அளவில் இதை வச்சு நாங்கள் வாழாட்டிக்கும், இதை வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத பிரயோசனம் இல்லாத வேலை அப்படின்னு சொல்லி சொல்லாத அளவுக்கு ஏதோ ஒன்று செய்யக்கூடிய மாதிரியான நிலைமைக்கு மாறி இருக்கிறீங்க. என்ன சொல்லுது இந்த, அதாவது இந்த பயணம் உங்களுக்கு என்ன சொல்லுது? இப்போ 5 வருஷத்துக்கு முன்னே இருந்த மேலேயும் இப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்? 5 வருஷத்துக்கு முதல் இல்லை 10 வருஷத்துக்கு முதலே சொல்லலாம், அப்போ எடுத்த முடிவுகளும் பிழையில்ன்றதை உறுதிப்படுத்தி கொண்டு வரோம். ஏன்னா அது அந்த நிறைய முடிவுகள் எடுத்தேன், நான் இல்லை நீங்களும் தான், எங்களோட தூரம் மட்டும் இல்லை. இப்போ நாங்கள்லாம் எல்லோரும் ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் போனாங்க. அப்போ நாங்கள் எடுத்த முடிவு சரியாக இருந்தால் தான் எங்களுக்கு பின்னால் வர்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது முதலாவது. அப்போ அதில் நான் எப்போவுமே தெளிவாக இருக்கிறேன், நான் எடுத்த முடிவு பிழைக்கக்கூடாதுன்றதுக்கு. அப்போ அதுக்கு அதை நோக்கி தான் ஓடுறோம் நாங்கள். இப்போ அதுக்கான சரியான இதுகள் தெரியுது நினைக்கிறேன். அதுக்கு கஷ்டப்பட்டதுக்கான விளைவுகள் இப்போ நல்லாவே தெரியுது. எங்களோட படம் யூகேயில் பெற்ற வெற்றி, இப்போ யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எப்படியுமே படம் வெற்றியாகும்ட்டு எங்களை தெரியும். எல்லாருமே ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் செய்து ப்ரொமோஷன் செய்ய செய்வோம். அதுக்கு ஈக்குவலாக யூகேயில் படம் வெற்றி பெறுறது, கனடாவில் படம் நல்லா ஓடினதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தருது. அது வந்து இப்போ எங்களை இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. அது நினைப்பேன். இப்போ கொஞ்ச காலமாக இந்த எல்லாருமே மக்களுக்கு இலகுவாக போய் சேர்ற நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டு, அதால் வந்து டேலண்ட் இருந்தால் ஈஸியாக எல்லாருக்குமே போய் சேருது. நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேருது. டேலண்ட் இருந்தால் அது சஸ்டெயின், கனகாலம் நிலைச்சிருக்கக்கூடிய தன்மை வந்து இருந்தது. முந்தி அப்படி இருந்தால் தெரியல. இப்போ வந்து இந்த கொம்பையா பண்ணுறது, இப்போ தென்னிந்தியா இலங்கை அங்கே அப்படி இங்கே இப்படின்ற கொம்பேரிசன்லாம் குறைஞ்சிட்டுது. உண்மையாக பார்க்க போனால் குறைஞ்சி எங்கடைய வந்து கொண்டாடுற தன்மையும் கூட்டிட்டு. இப்போ டிக்டாக் எடுத்து பார்த்தோம்னா அன்றைக்கு ஒரு படியன்னு ஒரு பண்ணப்பகம்ன்ற பாட்டு வந்து இப்போ ட்ரெண்டாகி ஓடிக்கொண்டிருந்தது. முந்தைய காலத்தில் அதுக்கான சந்தர்ப்பங்களே இருந்திருக்காது. அப்போ அந்த படியனுக்கு அது பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய பாட்டுகள் எல்லாம் இப்படி ட்ரெண்ட் ஆகுது. இப்போ எங்களோட படமும் அப்படி தான் நிறைய இடங்களில் வந்தது. அப்போ எங்களுக்குன்ற ஒரு தற்சார்பான ஒரு கலை வட்டம் வந்து உருவாகி கொண்டிருக்குது. அப்போ இனி இருக்கிறார்கள் வந்து தென்னிந்தியாவில் வாய்ப்பு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பொதுவாக இங்கே வர்ற அநேகமானார்கள் நான் தென்னிந்தியாவுக்கு போய் ஏதாவது வாய்ப்பு இருக்கணும், அங்கே அப்படியாக போயிடணும் கொள்ளணும்னு தான் விரும்பி வாரவேன் அநேகமானார்கள். இப்போ அப்படியான தேவை இனி இல்லை. இங்கேயே ஒன்று உருவாகி கொண்டு வருதுன்னு சொன்னால் எங்களுடைய நாங்கள் கொண்டாடுற காலம் வந்துட்டு அதுக்கு நல்ல டயஸ்போரா சப்போர்ட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சு வந்துருக்கு. அப்போ அதுவே பெரிய பூஸ்டாக இருக்கும். இப்போ ஆதவன் எடுத்துக்கொண்டாலே இப்போ இந்த பாட்டு ஆதவனில் போகிற வந்து நல்ல ஒரு திருவிழாவில் காண்ற ஒருத்தர் வந்து சொல்லுவார், உங்களோட பாட்டு ஒன்று போனது நான் கேட்டேன் நல்லா இருந்தேன், யார் ரெண்டே தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு. அப்படியான இதுகளெல்லாம் இன்னும் உறவு பாலங்கள் இன்னும் இன்னுமே நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நல்லது நடக்கும்ட்டு நான் நம்புகிறேன். இப்போ நான் போன வருஷம் தென்னிந்தியாவிலேயும் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தேன், நான் அங்கேயும் போய் பார்த்துருந்தேன். அங்கேயும் நிலைமைகளை பார்க்கல வந்து எங்களோட துறை வந்து ஒரு அச்சுறுத்தும் அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்றது எனக்கு விளங்கினது. அவர்களோட பேசின அளவில் எங்களை கணக்கெடுக்க துவங்கியிருக்காங்க, கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் நானும் சொல்ல வேணும், இப்போ உங்களோட சின்ன வயசுலேருந்து தெரியும் எல்லாருக்கும் அப்படின்றபடியால் அந்த நேரத்தில் உங்களை நாங்கள் பார்க்கக்குள்ளே வந்து இது என்ன நடக்க போகிறது அப்படின்னு எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கல. அதை விட பயம் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த துறையில் நீங்கள் தொடர்ந்து இயங்கக்குள்ள. இப்போ உங்களுக்கு எங்களை பார்க்க அப்படி இருந்திருக்கும், ஒரே ஒரே கதை தானே. சரி, அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் மாதிரி நாங்கள் வந்து போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் வரைக்குமே வந்து திரையரங்குகளுக்கு வந்து ஈழத்து சினிமா காக்களை கூப்பிடணும்னு சொன்னால் நாங்கள் வைக்கிற முதலாவது விளம்பரம் வந்து எங்கள்கிட்ட சினிமாவை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க அல்லது நல்ல ஒரு படம் இருக்குது அப்படின்றத தாண்டி ஈழத்திலிருந்து படம் வந்திருக்கு இந்த படத்தை போய் பாருங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் நிறைய பேர் நாங்கள் விளம்பரப்படுத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆனால் இப்போ அதை தாண்டி ஈழத்து படம் போய் பார்க்கணுன்றதை தாண்டி இது நல்ல படம் போய் பார்க்கணும் அல்லது நல்ல ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நேரத்துக்கு இதை ஏதாவது ஒரு கடமையாக ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா அல்லது ஒரு யாராவது பாராட்டு விழாக்கு போகிற மாதிரி திரைப்படத்துக்கு வந்து கொண்டிருந்தவங்க இப்போ பின்னேறதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வார அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனை புத்திகட்ட மனிதர் எல்லாம் டக்டிக் டோஸ் கொண்டது அப்படின்றது வந்து நான் கண்கூடா கண்டுபடியால் அன்பான வாழ்த்துக்கள் பூவன் குழுவினருக்கு வந்து. இதில் ராஜன் எனக்கு நிறைய நாளாக தெரியும், மிகச்சரியாக தன்னுடைய குழுவையும் அதே போல் நீங்களும் சேர்ந்து அந்த குழுவை கொண்டு செல்கிறீங்க. நிறைய பேரை வெளியில் கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் கொண்டாந்து வெளியில் கொண்டாந்தவங்க அப்புறம் வேறு வேறு துறையில் வேறு வேறு பிளட்
பிளாட்ஃபார்மில் வந்து தாங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த நீட்சி அப்படின்றது இன்னும் நிறைய நாளைக்கு இருக்க வேண்டும், நிறைய பேருக்கு உருவாகணும், அது மாதிரி இன்னும் நிறைய பேரை சேர்த்துக்கொள்ள வேண்டும். நல்ல உதாரணம் இந்த சவுண்ட் டிசைனிங்னு சொல்லி ஒரு ஆளை நீங்கள் அவருக்கான வாய்ப்பை கொடுத்து அவரை தனக்கு அது ஏழும் அப்படின்ற விஷயத்தை வெளியில் கொண்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அது மாதிரி எல்லா துறைகளிலும் இப்போ இந்த திரைப்படத்துறையில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து தனியாக ஆக்கள் உருவாக வேண்டும். அவங்க அதில் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு தொழில் ரீதியாக தங்களை வளர்த்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி அன்பா வாழ்த்துறோம். நிறைய நேரம் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். பார்த்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டுக்கான விளம்பர படத்தில் அப்படின்றத தாண்டி ஈழத்து சினிமா துறையிலும் ஈழத்தில் வந்து ஒரு கிரியேட்டிவ் சைட்டில் தொடர்ச்சியாக இயங்குகிற ஒரு இளம் குழுவினரை சந்தித்ததில் ஆதவனுக்கு சந்தோஷம். தொடர்ந்து எங்களோட சப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னோடி கொண்டு வர நீண்ட நாள் தொடர்ந்து இயங்குகின்றவங்களோட நாங்கள் எப்போவுமே தொடர்ச்சியாக இருக்க விரும்புவோம் என்று சொன்னால் அந்த நீட்சிக்கு எங்களால் இயலுமான சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்றபடியால். ஸோ நன்றி எல்லாருக்கும், குழுவினருக்கும் எங்களோட நன்றி. மேடம் நாங்களும் இதை இன்னும் என்னென்ன கொமர்ஷியல் ஆக்குறன்றது தான், இப்படி ரேடியோவில் போய் பாட்டை ரிலீஸ் பண்ணலாம், அதில் ஸ்டூடியோவில் போய் செய்யலாம்ன்றதெல்லாம் ஜோசிங்க பே. இதெல்லாம் இங்கிலீஷில் எல்லாம் இது இப்போ ஹாலிவுட்டில் இல்லை தாங்கால இருக்கிற இண்டிபெண்ட் கல்ச்சரில் இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் ரேடியோ ரிலீஸ் செய்கிறன்றது. அப்போ அதை அப்புறம் தென்னிந்தியா ஃபாலோ பண்ணினது. அப்போ நாங்களும் அதை ரேடியோ ரிலீஸ் செய்யணும் என்றதில் நாங்கள் எப்போவுமே விருப்பமாக இருப்போம் எங்களுக்கு. ஏன்னா ரேடியோ தான் இப்போ ஒரு யூடியூப்பில் நாங்கள் ரிலீஸ் பண்ணினா அது ஒன்றில் அந்த அல்கோரிதம் கொண்டு வச்சிருக்கோம், அல்லது என்னுடைய ஆக்கள் வந்து போய் அதை பார்ப்பினோம். ரேடியோ மாதிரியான பொது தளங்கள் மெயின் ஸ்ட்ரீம் தளங்கள் தான் அதை சாமானியர்கள் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தளங்களாக இருக்கும். அப்போ அந்த விதத்தில் எங்களுக்கு பெரிய நன்றி உங்களை நீங்கள் நாங்கள் கேட்டதுக்கு, நாங்கள் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு எங்களை குழு சார்பாக பெரிய நன்றிகள். நன்றி நன்றி. தொடர்ந்து இயங்குவோம், தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள். இந்த பாட்டு அது மாதிரி ஆதவில்லை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த புட்டுப்பாட்டு சரி அதுக்கு புட்டுப்பாட்டெல்லாம் உண்மையாக சொன்னால் நாங்கள் வந்து விரும்பி பாட்டு கேட்டு அந்த பாட்டு கொடுத்துருக்கிறது அப்படின்றது போடும்போது எங்களுக்கு உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் டேஸ்போரால் இருக்கிற மக்கள் பயங்கர சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களை எல்லாருக்கும். உங்களுக்கு வந்து சேருதா இல்லையா தெரியல, எங்களுக்கு தெரியுது. அந்தளவுக்கு புட்டுப்பாட்டை திருப்பி திருப்பி கேட்டவங்க இருக்கிறாங்க. அதை ஞாபகம் வச்சு இன்றைக்கு என்ன பாட்டு இந்த ரேடியோவில் கேட்போம் அப்படின்னு யோசிக்கிற போது ஈழத்திலேருந்து வந்த மதிசனோட இந்த குழுவினரோட இந்த புட்டுப்பாட்டை கேட்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறது. அது மாதிரி நான் சொன்னது போல் ஒரு வெளியீட்டு விழாக்கு போகிற மாதிரியான மைண்ட் செட்டில் வராம சந்தோஷமாக போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி மைண்டில் வர்ற அளவுக்கு படங்களை தயாரித்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக வாழ்த்துக்கள். நன்றிகள்.